கூடுதல் குறைக்கப்படும் சிற்றுண்டி மற்றும் தேநீர் விலை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகியுள்ள புதிய தகவல். பால்மாவை சந்தைக்கு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல். ஜனாதிபதியின் பதவி பறிபோகும், ரணிலுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவை கட்டணங்களில் உண்டான மாற்றம், மக்களுக்கு அதிரடி அறிவிப்பு. தேநீர், சாதாரண தேநீர் ஆகிய சிற்றுண்டி பொருட்களின் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரு கோப்பை தேநீரின் புதிய விலை 100 ரூபாய், ஒரு கப் சாதாரண தேநீர் 30 தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அத்தோடு 4 சிற்றுண்டி உணவுப் பொருட்களின் விலைகளும் இன்று முதல் குறைக்கப்படும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இன்றைய தினம் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 1 மற்றும் 15 தேதிகளில் எரிபொருட்களின் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையிலேயே எரிபொருள் விலையில் இன்று மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன்படி எரிபொருள் விலையை குறைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் எரிபொருள் விலை குறையும் என்ற நம்பிக்கையில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருள் கொள்வனவு செய்வதை தாமதப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பால்மாவை சந்தைக்கு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது. அமைச்சர் நளின் பெர்னாண்டோ முன்னணி இறக்குமதியாளர்கள் மற்றும் பால்மா விநியோகஸ்தர்களுக்கிடையில் நேற்றைய தினம் வர்த்தக அமைச்சர் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் பால்மா பொருட்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். டொலர் தட்டுப்பாடு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி சந்தையில் பால்மா விநியோகத்தை அதிகரிக்க அல்லது திறந்த கணக்கு முறையின் கீழ் பால்மாவை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கியினூடாக டொலருக்குரிய சலுகைகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வரும் மக்கள் கடந்த சில மாதங்களாக அமைதியாகியுள்ளனர். இந்நிலையில் மக்கள் வீதிக்கு இறங்கும் வேலையை அரசாங்கம் மீண்டும் செய்தால் நாடு மீண்டும் குழப்பமடைந்து நாடாளுமன்ற அதிகாரத்தை மட்டுமில்லாமல் ஜனாதிபதி பதவியையும் இழக்க நேரிடும் என பிவிதிருகல உரிமைய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். ஆட்பதிவு திணைக்களத்தில் சில சேவை கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படவுள்ளன. தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் அனுமதியுடன் இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி முதல் தடவையாக தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க 200 ரூபாய், காலாவதியான தேசிய அடையாள அட்டையை புதுப்பிக்க விண்ணப்பிப்பதற்கு 200 ரூபாய், தொலைந்து போன தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிப்பதற்கு 1000 ரூபாய், தேசிய அடையாள அட்டையில் திருத்தங்களை மேற்கொள்ள விண்ணப்பிப்பதற்கு 500 ரூபாய், ஒருநாள் சேவையினூடாக தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள 2000 ரூபாய், தேசிய அடையாள அட்டையை ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்து கொள்ள 200 ரூபாய், புகைப்பட நிலையங்களில் பதிவு செய்வதற்கு 15000 ரூபாய், புகைப்படத்தினை பதிவு செய்யும் பணியை புதுப்பித்தல் 3000 ரூபாய் என்ற அளவில் அறவிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் குறைக்கப்படும் சிற்றுண்டி மற்றும் தேநீர் விலை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியாகியுள்ள புதிய தகவல். பால்மாவை சந்தைக்கு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல். ஜனாதிபதியின் பதவி பறிபோகும், ரணிலுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவை கட்டணங்களில் உண்டான மாற்றம், மக்களுக்கு அதிரடி அறிவிப்பு.